இன்றைக்கி வந்து ஒரு நாலு வகையான கீரை கடையில் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கீரையை ஃபஸ்ட்டு பொரிச்சுக்கலாங்க. இது வந்து பண்ணைக்கீரைங்க, நல்லா தளைஞ்சிருக்கிறதா பார்த்து பொரிச்சுக்கலாம். கீரை வந்து அடிக்கடி சேர்த்துட்டு வாங்க, உடம்புக்கு நல்லது. இது வந்து வட்டச்சாரை, இந்த கீரையை நம்ம பொரிச்சுக்கலாம். இது வந்து தொய்யக்கீரை, இதில் பூ இருக்குது, பூ இல்லாமல் இலையாக பார்த்து பொரிச்சுக்கலாம். இது கூடவே சிறுகீரையும் இருக்கிறனால அதையும் பொரிச்சுக்கலாம். இதுலேயும் பூ இருக்குது, பூ இல்லாமல் இலையை மட்டும் பொரிச்சுக்கலாம். நல்லா பொரிச்சுட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் அலாசி வச்சுக்கலாம். மண் இருக்குங்க, ஒரு நிமிஷம் ஊறுட்டு மண்ணெல்லாம் அடிவண்டில் வந்து தங்கிக்கும், அப்புறம் எடுத்து வச்சிடலாம். சட்டியில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம், சின்ன சொம்பில். இதில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லி போட போகிறேன், ஒரு ஸ்பூன் சீரகம் இது கூடவே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நான் வந்து காஞ்ச மிளகாய் தான் போட போகிறேன், குண்டு மிளகாய் தான் போட போகிறேங்க. ஒரு நாலு எடுத்துக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு கொதி வந்தோடனே கீரையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். எல்லா கீரையும் இதில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும். எடுத்து பார்த்தோம்னா கீரை வந்து பாதியாயிருக்கு. இன்னும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும். நல்லா பச்சை நிறம் மாறாத அளவுக்கு கீரை வெந்தோடனே எடுத்து வச்சிடலாம். இது வேகும்போது நான் வெங்காயம் போடலைங்க, ஆனால் தனியாக பச்சையாக போட போகிறேன். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். இது வெந்தோடனே எடுத்து தண்ணியை வடித்து வச்சுட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் இது கூடவே சேர்த்துக்கலாம். பருப்பு மத்த எடுத்து நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டா கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க.